வணக்கம். தமிழ் பேசும் அனைத்து தமிழ் வளங்களும் இனி அவனுக்கு தெரிந்துகொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் 2 லட்சம் ரூபாய்லையும் 3 லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, ஸோ நம்ம சேனலில் 2000 ரூபாய்க்கான கிவே கொடுக்குறோம். ஸோ அந்த கிவே வின் பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். கீழே கமெண்ட் பகுதியில் உங்களோட பேர், உங்கள் இமெயில் ஐடி இல்லைன்னா உங்கள் நம்பர் வந்துட்டு பதிவு செஞ்சுக்கோங்க. ஸோ இதோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். வாழ்த்துக்கள், வணக்கம். ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லிடுறேன். ஸோ சிம்பிள் தான். ஸோ ஸ்கிராப் பிஸ்னஸ். ஸோ ஸ்கிராப் பிஸ்னஸ்னால் நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, அந்த இரும்பு சாமான் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதில். ஸோ நான் சொல்கிற ஸ்கிராப் பிஸ்னஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஸோ எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிளாஸ்டிக் ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு அதிகமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ இது வந்துட்டு கேப்பிங்க, இது வந்துட்டு பேன் பண்ணலையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரி பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா, தடை செய்யப்படாத பிளாஸ்டிக்ஸ். இப்போ உற்பத்தி பண்ணுற சில பாட்டில்ஸ், இப்போ வந்துட்டு சில பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இனியும் தடை பண்ணலை. பிளாஸ்டிக்கில் வந்துட்டு எப்படின்னா, ஒரு குவாலிட்டிக்கு மேலே வந்துட்டு அலோடு. ஸோ ஒரு குவாலிட்டி கீழே தான் வந்துட்டு அலோடு கிடையாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு பிரிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ், அலோடு பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கிராப் பண்ணி, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் விற்கிறதா இந்த பிஸ்னஸோட கான்செப்டே. ஸோ இது என்ன டீட்டெயில், எப்படி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு இடம் வேணும். ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆன ஒரு இடமாச்சும் வேணும். ஸோ இது ப்ளஸ் வந்துட்டு ஒரு மெஷின் வேணும். ஸோ மெஷினோட விலை எவ்வளோ ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு லேபர் தேவைப்படும். ஸோ லேபர் வந்துட்டு ஒரு 2 பேராச்சும் மினிமம் தேவைப்படும். ஸோ 10,000 ரூபாய் வச்சு குறைஞ்சி 20,000 ரூபாய். ஸோ இவ்வளோதான் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு ஸ்கிராப் பாட்டில்ஸை வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிஸ், நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆளுங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்ல போய் நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக வந்துட்டு யாரெல்லாம் வேணும், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இப்போ இது வந்துட்டு 1 ஆள் 2 ஆள் தான் நான் உங்களுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்துருவேன். இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1000-2000 பேர் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேணும்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களில் உங்களுக்கு எந்த இது வந்துட்டு செட் ஆகுது, இப்போது ரேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பாண்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஆள் கூட உங்களுக்கு வந்துட்டு ஓகே இவர் கூட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பாட்டில் ஸ்கிராப் மிஷினுக்குள்ளே போட்டு அதை வந்துட்டு நல்லா அரைச்சி அப்படியே ஒரு ஸ்கிராப் மாதிரியே வரும். இந்த ஸ்கிராப்பை வந்துட்டு நீங்கள் விற்க போகிறீங்க, அவ்வளோதான் இந்த பிஸ்னஸுடைய கான்செப்டே. இப்போ இது எங்கேருந்து நீங்கள் வந்து பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 இடம் 5 இடத்துலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு மால்ஸ். இது வந்துட்டு மால்ஸில் தான் அதிகமாக வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி வேஸ்ட்டு தூக்கி போடுறாங்க. ஸோ அங்கே நீங்கள் மாலோட பர்மிஷனை கேட்டுட்டு இந்த மாதிரி டஸ்ட்பின் வந்து நான் வைக்கிறேன் ஸோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கிற மாலை மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மொத்த ஒரு தமிழ்நாடோ இல்லை மொத்த வேறு ஏதாவது ஸ்டேட்டோ இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து நீங்கள் கூட அதில் இருக்கிற எல்லா மால்ஸ்லையும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 40-50 மால்ஸ் லேசிங் வச்சா கூட உங்களுக்கு அவ்வளோ லாபம் தான். இப்போ இதாண்டி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேருந்து வர வேஸ்ட் வந்துட்டு வெளியே போகிற இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் போகுது. ஸோ அந்த கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இது தாண்டி வந்து இந்த கார்பேஜ் கோடவுன்ஸ். ஸோ கார்பேஜ் கோடவுன்ஸில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கார்பேஜ் கோடவுன்ஸுக்கு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 50-100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளாக உங்களுக்கு வந்துட்டு பாட்டில்ஸை ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இதாண்டி வந்துட்டு இப்போ காயிலாங்கடைங்க. ஸோ காயிலாங்கடைங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஈஸி தான், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஆனால் காயிலாங்கடையில் நீங்கள் வந்துட்டு 1 பாட்டில் 2 பாட்டில் வாங்குனீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக விலை போட்டுருவான். இப்போ நீங்கள் எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் 2000 பாட்டில் அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் வரும். இப்போ இதாண்டி வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக பேசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் உதவி செய்த மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது இவ்வளோ தான் 5 வழிங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் 1 கிலோ எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா 50 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ இந்த மார்க்கெட்டில் போகிற 50 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் வராது. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 20 ரூபாய் வந்துட்டு நமக்கு பாட்டில்ஸ் நம்ம கையில் வர்றதுக்குள்ள செலவு. இப்போ 10 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அப்புறம் லேபர் இதெல்லாம் போயிடும். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் 20-25 ரூபீஸ் வரும். இந்த 25 ரூபீஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு தினமும் ஒரு 100 கிலோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 100×20 = 2000 ரூபாய். இப்போ இதே இது நீங்கள் வந்துட்டு 1000 கிலோ பண்ணீங்க அப்படின்னா 1000×20 உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய். அப்போ இதுதான் இந்த பிஸ்னஸோட ஸ்கோப். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கிலோ நீங்கள் வந்துட்டு தினமும் பண்ணுறீங்க, தினமும் இறக்குறீங்க அப்படிங்கிற பொருள் தான் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டு. இப்போ இது வந்துட்டு உங்களுடைய திறமை தான். இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கேல் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எஃபர்ட் நல்லா நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். நீங்கள் தினமும் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் போய் மீட் பண்ணணும், மீட் பண்ணி பேசணும், இந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டில் கொடுங்க, இந்த மாதிரி இவ்வளோ சப்ளை பண்ணுங்க, அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணவே ஆகணும்.
ஸோ அந்தளவு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிற பொருள் தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய எஃபர்ட் போடுங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப ஒர்த்தான பிஸ்னஸ், நீங்கள் கண்டிப்பாக சூப்பரான பிஸ்னஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்